ரஜினியுடைய ஃபேன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ரஜினி ரசிகர் மன்றத்தை ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த ரஜினி இந்த ஃபங்க்ஷனுக்காக நான் வர வேண்டியதாக இருந்தது, காரணார்த்தத்தால நான் வர முடியல. அதனால நான் இப்போ பேசிட்டு இருக்கேன். கண்டிப்பா இவங்க எல்லாம் ரஜினியுடைய ரசிகர் நல்லபடியா இந்த சங்கத்தை நடத்திட்டு வரட்டும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த ரசிகர் மன்றத்தில் முக்கியமானவங்க விராட் அஜய், அக்சர் ஜெகன், ஹரீஷ்குமார், லிங்கோரின், அஜித் ஜெகன் மற்றும் சுனில்குமார் இவங்க எல்லாம் சேர்ந்து தான் இந்த வந்து மன்றத்தை ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு எல்லாருக்கும் நல்லதாகட்டும் என்னுடைய வாழ்த்துக்கள். தீப்பெட்டிக்கு ரெண்டு பக்கம் வருஷம் தான் தீ பிடிக்கும், ஆனா இந்த அலெக்ஸ் பாண்டியனுக்கு எந்த பக்கம் வருஷத்தாலும் தீ பிடிக்கும். வேட்டையனை யாராலையும் அழிக்க முடியாது, அழிக்க நினைச்சா அழிச்சிடும். இந்த நிகழ்ச்சி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பிறந்த நாள் நிகழ்ச்சி. இந்த வருடம் இந்த இடத்துல சிறப்பாக பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு எடுத்து அவங்க பணியில் இருக்கும்போது, நான் கோலார் மாவட்ட தலைவனாக இருந்தாலும் 35 வருஷம் இந்த ரஜினிகாந்த் ரசிகர் மன்றத்தை காட்டி காட்டிருந்தா பாட்டே குழந்தையா இருந்துக்குவார். நான் இந்த லைன்ல வந்து பங்கு பண்ண மாட்டேன். அப்படி நம்ம எதையும் எதிர்பார்க்காத, எதிர்பார்ப்பு ஒன்னே ஒண்ணு, தலைவர் நல்லா இருக்கணும், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நல்லா வாழணும், அவரே எங்களுக்கு நிறைய பணம் கொடுக்கணும். அந்த படத்தை பார்த்து நான் என் குடும்பம் எல்லாமே சந்தோஷமா இருக்கணும். இதுதான் எங்களுடைய இதை தோட்ட காரியத்தையும் தலைவர்களுக்காக எதிர்பார்க்கறதுல ஒரே ஒரு ஆசை எல்லாருக்கும், ஒரு தலைவர்கள் ஒரு போட்டா பச்சை வீட்டுல வச்சு செத்துடலாம். மத்ததெல்லாம் எல்லாரும் வீட்டுல நடக்குது, உன் வீட்டுல நடக்கிறதுக்கு உன் போட்டு குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு நீ தான் கஷ்டப்படணும், நீ தான் வழிக்கணும், உங்க அப்பா அம்மாவை காப்பாத்தணும், உன் பொண்டாட்டி பிள்ளைய காப்பாத்தணும். இன்னைக்கு நானு ரசிகனா வரும்போது எனக்கு கல்யாணம், என் கல்யாணம் ஆகி பேரம் பேத்தி எல்லாம் வந்துச்சு. ஸ்ரீ ரஜினி ரசிகருங்க, என் பேரன் இந்த வருஷம் இப்போ டிவியில பார்த்துட்டு கை தட்டி சிரிக்கிறான், அதான் ரஜினிகாந்த். எல்லாருக்கும் பிடிச்ச ஒரே தலைவன் யாருன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒண்டி தான். அரசியல் இது அது எல்லாரையும் விட்டுணும், பதவி இருக்கிறாலும் சரி பதவி இல்லாதட்டும் சரி அரசியல்ல மாறி மாறி ஆகும். படம் ஓடினாலும் ஓடா காட்டியும் ரஜினிகாந்த் ஸ்கிரீன்ல வந்தாவே ஒருத்தருக்கு கை தட்டி குழந்தைல இருந்து கேவம் வரலாம் ஆர்ப்பாட்டம் பண்ணதுன்னா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். அந்த ரஜினி பத்தி எல்லாம் புரிஞ்சுக்கினேன், அந்த நல்ல உள்ளம், இதுவரை யாருக்கும் எந்த கருத்துல செய்யாத உள்ளம், நம்மளுக்கு கூட புத்தி சொல்ற உள்ளம்,
அப்படி 5 வருஷம் நடக்கும்போது எனக்கு ஆப்போசிட் வந்து முன்னாள் எம்எல்ஏ பக்தாச்சலத்தோட தம்பி குர்சேகர் என் நண்பா انا பதியாச்ச ரஜினிகாந்த் பதிய வேண்டுமா ரெண்டு பேரும் போட்டி ஊர்ல நான் ஒரு இடத்துல ஃபங்க்ஷன் பண்ணா அவர் ஒரு இடத்துல ஃபங்க்ஷன் பண்ணுவாரே நான் ஒரு இடத்துல கூட்டம் கூட்டினா அவர் ஒரு இடத்துல கூட்டம் கூட்டுவாரே இந்த போட்டி 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 நடந்து நடந்து லாஸ்ட்ல அவர் அரசியலுக்கு அவங்க அண்ணா இருக்கிறதுனால அவர் அரசியல் என்றாரு நான் ரசிகர் மன்றத்தில் இருந்துட்டேன் அதுக்கு நான் அரசியல் வந்தேன் 25 வருஷத்துக்கு முன்ன இந்தியாலிய ரசிகர் மன்றம் வெறும் ரஜினிகாந்த் பேனரை வச்சு கவுன்சிலரா நின்று இண்டிபெண்ட் கவுன்சிலர் ரஜினி ரசிகர் மன்றத்தில் நின்று கெல்சிவன் கேசி முரளி வந்தான் அப்போ அன்னைக்கு 96ல அவர் அரசியலுக்கு வராருன்னு சொல்லுங்க அன்னைக்கு நம்ம இந்த ஊர்ல எலெக்ஷன் நின்று கெழிச்சோம் அப்படி ஒரு சரித்திரம் இந்த ஊரு துஷ்பதா ரஜினிகாந்த் ரசிகர் மன்றத்துக்கு இன்னைக்கு அது அப்படியே படிப்படியா வாழ்ந்து நம்ம ஒரு முனிசிபல் பிரசிடண்டாக ஆயிட்டோம் நான் எந்த கட்சிக்கு போனாலும் என் பேனர் ரஜினி ரசிகர் தான் நான் இப்ப காங்கிரஸ் இருக்கிறேன் இருந்தா கூட ரஜினி தான் இதுக்கு ரஜினிகாந்த் தான் கட்சி நான் சொன்ன அதுதான் நான் ரஜினியுடைய உண்மையா தொண்டனா இருக்கிறேன் தலைவர் எல்லாம் இல்ல இன்னைக்கு அஜய் கூப்பிட்டாரு முன்னாத்திர முன்னேற்றத்துல கூப்பிடுறாங்க யாருன்னாரு ரஜினிகாந்தா கேசி முரளியாங்க இருக்கு அது போல இந்த ஊர்ல வந்து ரஜினி ரசிகர்கள் நிறைய இருக்கிறாங்க ஒன்னா சேர்ந்தா நம்ம எதையும் சாதிக்கலாம் ஒரு ரஜினிகாந்த் ரசிகர் மன்றத்தில் இருக்கிறவங்க வந்து ரஜினிகாந்த வண்டிதான் விரும்பணும் அரசியலுக்கு போகும்போது அரசியல் பண்ணிட்டு ரசிகர் மன்றத்தில் உள்ள வரும்போது காலியா வரணும் ரஜினி ரசிகனா வரணும் அரசியல் வேற நானும் பண்றேன் இப்ப ரெண்டு மாசத்துல இந்த பிரசிடண்ட் ஆன அப்ப ஒரு கட்சி பின்னால் நான் போயிட்டா தேரணும் ஆனா இந்த ரசிகர் மன்றத்தை தூய்மையானது ரஜினிகாந்த் ஒரு தூய்மையானவர் அந்த தூய்மையானவரை நம்ம நினைக்கும் போது வணங்கும் போது பேசும் போது பழகும் போது அவரை ரசிக்கும் போது வந்து தூய்மையான உள்ளத்துல வெறும் ரஜினி ரசிகரா இருக்கணும் மத்ததெல்லாம் அப்புறம் அதனால இந்த நிகழ்ச்சிக்கு வந்து கலந்துக்கிறதுல எனக்கு பெரிய பெருமை தலைவருடைய பிறந்த நாள் விழால நல்ல உள்ளம் பொற்றுங்க யாரா இருந்தாலும் அவங்கள நம்ம வாழ்த்துறோம் இந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு எனக்கு ரொம்ப பெருமை இவங்கெல்லாம் வந்து என் கூட ஸ்டேஜில் உட்காந்து ரஜினிகாந்த பத்தி பேசுறாங்க இதுல ஒரு சந்தோஷம் எனக்கு வேற என்ன கருது நரேந்திர மோடி வந்து உட்காந்தாலும் சரி ராகுல் காந்தி உட்காந்தாலும் சரி ரஜினிகாந்த் உட்காந்தா வாங்க அது எனக்காக இல்லை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது என்னுடைய அருமை சகோதரர் திரு அஜய் அவர்களுடைய விழா முயற்சினால அவர் தலைவர் மேல வச்சுக்கிற பாசத்தினால அவர் உடனே இருக்கின்றது ஒரு ரூபாய் மன்சார ஏற்றுவாத்தனுக்கு தானம் பண்ணிட்டு நீ நல்லா இருக்கிற நினைச்சிடு நீயும் நல்லா இருக்க தலைவருடைய தலைவரை நல்லா இருப்பாரு நம்மளை சுத்திக்கிறவங்களை நல்லா இருப்பாங்கன்னு சொல்லி எனக்கு வாய்ப்பு தம்பிக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒழே சோசியல் சர்வீஸ் பாடி ಯಾಕಂದ್ರೆ ಇದು ರಜನಿ ಸರ್ ನನಗೆ ಹೇಳ್ಕೊಟ್ಟು ಒಂದು ವೇದವಾಕ್ಯ ಹಾಲಭಿಷೇಕ ಮಾಡೋದು ಬ್ಯಾನರ್ ಹಾಕೋದು ಇದೆಲ್ಲ ಸೆಕೆಂಡು ಆ ದುಡ್ಡಲ್ಲಿ
ಒಂದು ಬಡವರಿಗೆ ಒಂದು ಸಪೋರ್ಟ್ ಮಾಡಿ ಅಂದ್ಬಿಟ್ಟು ರಜನಿ ಸರ್ ಹೇಳಿದ್ರು ವೇದ ವಾಕ್ಯ. ಈ ವರ್ಷ ನಾವು ದೊಡ್ಡದಾಗಿ ಮಾಡಬೇಕಾಗಿತ್ತು ಕರ್ನಾಟಕದ ಬರ್ಡೇ. ಸೊ ರಜನಿ ಸರ್ ಅವರು ನಾವು ರಾಜಭವನ ಕೇಳಿದಾಗ ರಾಜಭವನ ಅಂದರು ಬೇಡ ವರ್ಷ ಮಾಡಕ್ಕೆ ಹೋಗಬೇಡಿ, ಚೆನ್ನೈಲಿ ದೊಡ್ಡ ಫ್ಲಡ್ ಆಗಿದೆ ಹೇಳಿದ್ರು. ಸೊ ಅದೇ ದುಡ್ಡನ್ನ ನಾವೇನು ಮಾಡಿದ್ರು ಚೆನ್ನೈಲಿ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಆ ಚೆನ್ನೈ ಫ್ಲಡ್ಡಲ್ಲಿ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಎಷ್ಟು ಇದೋ ಅಷ್ಟು ಸಪೋರ್ಟ್ ಮಾಡ್ಕೊಂಡು ಫಸ್ಟ್ ಸರ್ವಿಸ್ ರಜನಿ ಸರ್ ಕ್ಲೋಸ್ ಆದ ಕಾರಣ ಅದೊಂದು ಒಳ್ಳೆ ಸರ್ವಿಸ್ 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 ಐದು ರಜನಿ ಸರ್ ಇಪ್ಪತ್ತೆಂಟು ಸರಿ ಭೇಟಿಯಾಗಿತ್ತು ಇಪ್ಪತ್ತೆಂಟು ಸರಿ. ಸೊ ರೀಸನ್ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಒಂದೇ ಕಾರಣ, ನಾ ಮಾಡ್ತಾ ಸರ್ವಿಸ್ ರಜನಿ ಸರ್ ಇಷ್ಟ ಆಗಿ ನಾನು ಕಲ್ತ್ಕೊಂಡಿದ್ದೆ. ಸೊ ನಿಮ್ಮ ಹತ್ರ ಅದೇ ರಿಕ್ವೆಸ್ಟ್ ಮಾಡೋದು, ನಾನು ಇದೆಲ್ಲ ಬೇಕು ಡೆಫಿನೆಟ್ಲಿ ಬೇಕು ಸರ್ವಿಸ್ ಮಾಡಿ. ರಜನಿ ಸರ್ ತುಂಬ ಇಷ್ಟಪಡ್ತಾರೆ ನಿಮ್ಮ ಡೈಲಿ ಸರ್ವಿಸ್ ಆಲ್ ದಿ ಬೆಸ್ಟ್ ಮಾಡಿ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಇದೆಲ್ಲ ಸಕ್ಸಸ್ ಆಯ್ತು. ರೊಂಬ ಸಪೋರ್ಟಾಗೂ ಇಂದ ಎಲ್ಲ ಇಂದ ಸಪೋರ್ಟ್ பண்ணாங்க என் கூடற ஃப்ரெண்டுங்க எல்லாரும். அவங்க எல்லாரும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி போலீஸ்கார ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க எல்லாரும் இருக்கோம். அதே மாதிரி பல்லா டிஸ்ட்ரிக் தலைவர் ரசிகர் கேசி முரளி அங்கலுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்.